டிவி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா விசாரணை. எஸ், விசாரணை. வெற்றிமாறனோட இயக்கத்தில் சூரி, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே நடிக்கிற படம். ஃபர்ஸ்ட்லி வந்து அந்த படத்தில் வந்து சூரி நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கேரக்டர், அதாவது விஜய் சேதுபதி கேரக்டரில் வேற ஒருத்தங்க நடிக்கிறதாக இருந்துச்சு. ஈவன் கூட நம்ம டைரக்டர் பாரதி ராஜா சார் போயிட்டு கொஞ்ச நாள் அந்த ரோலை பண்ணாரு. அப்புறம் அவரால் வந்து அந்த ஒரு காட்டுப்பகுதியில் எடுத்தாங்க, ஓகே, சத்தியமங்கலம் காட்டில். ஸோ அங்கே குளிர் தாங்க முடியல, என்னால் இந்த ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ரோலுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து பிச் பண்ணி அப்புறம் வந்து ஷூட்டிங் போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் கொரோனாவால் இருந்துச்சு, திருப்பி ஒரு ஷெடியூல் போனாங்க, திருப்பி ஒரு கேப். இப்போ விஜய் சேதுபதி ரொம்ப பிஸி ஆகிட்டாரு, ஆப்வியஸ்லி இதுக்கு டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா நிறையா பேர் வந்து இதை பற்றி தப்பு தப்பாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் சேதுபதி டேட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால தான் படம் முடியலை, ஸோ படத்துக்காக வெற்றிமாறன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகே. என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டருங்க. இந்தியா முழுக்க நிறையா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவர், அதில் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்காரு, அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரி சார் இந்த ஒரு படத்தை நம்பி மட்டும் அவர் இல்லை, அவரும் நிறையா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் கெட்டப் வைஸ் இந்த படத்துக்கு வந்து எப்போ வேணாலும் கூப்பிடலாங்கிற ஒரே ஒரு இஷ்யூ வந்து அவருக்கு வந்து இருக்குது. அதே நேரத்தில் இந்த படம் சார் லீடாக பண்ணுறாரு, வெற்றிமாறன் படம் வேறு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மனம் இது வந்து இருக்கும் அவருக்கும். இப்போ என்னன்னா விஜய் சேதுபதியோட ரோலுக்காக அந்த கால் ஷீட் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அவர் கொடுத்த டைமில் வந்து கோவிட் வந்துருச்சு, இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்ததுனால ஷூட்டிங் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல. வெற்றிமாறன் பற்றி தான் தெரியல, குயிக்காக ஒரு படத்தை பண்ண மாட்டார் அவர், சம் கேப்ஸ் எடுப்பார். ஸோ அதனால் இப்போ அவர் அடுத்தடுத்த இதுக்கு வந்து போயிட்டார். பட் இப்போ என்னன்னா இன்னொரு ஷெடியூல் போகிறாங்க கூடிய விரைவில், அதுக்கு விஜய் சேதுபதி டேட்ஸ் கொடுத்துட்டாரு. பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏப்ரலில் தான் அது போகிறாங்க. அதை முடிக்க த்ரூ அவுட்டாக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1.5 மாசத்துக்கு மேல ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா படம் கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க, இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் வந்து ரெண்டு பேரே வச்சிருக்கு. ஈவன் விஜய் சேதுபதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஏன்னா படத்தோட லைக் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்காக விஜய் சேதுபதியோட ரோலை எலாபரேட் பண்ணியிருக்காங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால அதுக்கு ஒரு ரோல் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு மேல அவரோட ரோல் தேவைப்படுது, அவரோட கால்ஷீட் தேவைப்படுதுங்கிறதுனாலதான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. தவிர படம் வந்து நிறைய டிராப்டு அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. திருப்பி வந்து வரும் படம், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு தான் வாடி வாசல் போகிறாங்க. இதுக்கிடையில் பிரச்சனை விஜய் சேதுபதி கூட அப்படின்னு சொல்கிறது கூட ரூமர் தான். சினிமா பொறுத்த வரைக்கும் இது தாங்க, என்னென்னா டேட்ஸ் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிஸியான ஆக்டர்ஸ். அதனால தான் இப்போ வந்து நிறையா பேர் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு படம் ரெண்டு படம் வந்து பண்ணுவாங்க, ஓகே. விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு நடிகராக, அதாவது பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் படங்கள் இப்படிலாம் ரொம்ப கமிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈவன் அடுத்த வருஷத்துலேருந்து கூட ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, ஹீரோ வில்லன் மட்டும்தான், பட் எந்த கேரக்டர்லையும் வேறு எதுலையும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாராமா, பார்க்கலாம், அதெல்லாம் வெயிட் பண்ணி. பட் கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் ஷூட்டிங் போகிறாங்க, ஒரே ஷெடியூல் ஒரே ஸ்டிச்சராக முடிக்கிறாங்க, படம் கூடிய விரைவில் வரப்போகுதுங்க. ஸோ யார் வந்து இந்த டிராப்டுங்கிற ரூமர்லாம் நம்பாதீங்க, ஓகே. சோ இது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட நெட்டிங் ஃபார் யூ.